கம்மியா தேவனுடைய பிள்ளைகளை நம்மளுடைய கத்தரும் ரச்சகரும் மெய்யான தேவனும் மகாதேவனும் என்னுடைய சோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவனும் ஏக தேவனாக இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த புதிய மாதம் மட்டுமல்ல ஏசுப்பாட வருகை மட்டும் உங்களுடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த நாளில் உங்களை பலப்படுத்தும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உங்களோடு கூட அந்நிய பாஷை வியாக்கியின் மூலமாக கொடுக்க போகிற வார்த்தையை நீங்கள் செபத்தோடு கேட்க போகிறீங்க நிச்சயமாக உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் லூக்கா ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியமானுங்கள் இனி நகைப்பீர்கள் இந்த வார்த்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பருஷத்தை ஆவிய கொண்டு அந்நிய பாஷை வியாக்கியன் மூலமாக உங்களோடு பேச போகிறார் ஜபத்தோடு கேளுங்கள் அதற்கு முன்பாக மிக முக்கியமான ஒரு காரியத்தை ஒரு ரகசியத்தை உங்கள் சிந்தனைக்கு நீங்கள் சரியான காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன் இந்த செய்தியின் அடிப்படையில் ஒன்று கோரி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பார் சொல்லுகிறது நமக்கு பிதாவாகிய ஒரே தேவன் உண்டு இது பல தடவை சொல்லிட்டேன் வேதம் திட்டவிடமா நமக்கு ஒரு தேவன் தான் அவர் பிதாவாகிய தேவன் ஒன்று திருப்பத்தி மூன்று பதினாறு சொல்கிறார் அந்த பிதாவாகிய தேவன் தான் மாம்சத்திலே எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசு கிருஷ்ண நாமத்திலே அவர் வெளிப்பட்டார் என்று வேதம் திட்டவட்டமா சொல்கிறார் இது தேவ பக்திங்கிற ரகசியம் ஆமே உங்களை திக்க அவர் ரட்சிப்பின் கிரியில முடித்தார் உங்களை திக்கட்டவளாக விட்டேன் என்று சொன்ன தேவன் மறுபடியும் உங்களிடத்தில் வரும் சொன்னார் ஆமேன் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவ கோச நாளிலே தம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக இறங்கி வந்தார் அவர் ஒரு பரிசுத்த ஆவியை ஊற்றினார் ஒழிய ஒரு ஆளாக இறங்கி வரவில்லை மூன்றாவது நபராகவோ அல்லது வேறொரு ஆளாக இறங்கி வரவில்லை தம்முடைய ஆவியை ஊற்றினார் பரிசுத்த ஆவியை பெற்ற மாத்திரத்திலே அங்கே இரு அங்கு காத்திருந்த அத்தனை மக்களும் அந்நிய பாஷையில் பேசினார் வெவ்வேறு பாஷையிலே பேசினார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் இந்த ஆவி ரோமர் எட்டு சொல்கிறது தேவனாய கிறிஸ்துவின் ஆவி இது ஏராளமான சாட்சிகள் உண்டு வேதத்தில் அது ஆவி தேவன் தம்முடைய ஆவி கொண்டு பேசுகிறபடினாலே அப்படின்னாலே ஆவியானவென்று அழைக்கப்படுகிறார ஒளிய அது இன்னொரு நபர் அல்ல தெரிய மிக தவறு மனதில் வைத்துக் கொள்வீர்கள் பாருங்கள் பர்சுத்தாவியாகிய தேவன் பாருங்க இந்த பரிசுதாவி தேவனாகிய கிறிஸ்துவின் ஆவி வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது ஒரு நாளில் ஆண்டவர் பாருங்கள் சீசுமேல் ஊதி பரிசுதாவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார் அப்போ பர்சுத்தாவி அவருக்குள் தான் வருகிறது அவர் தான் பரிசுத்தாவை கொடுக்கிறார் என்பதற்கு ஆணித்தரமாக ஏசப்பாவே ஒரு திருஷ்டாந்தத்தை வைத்திருக்கிறார் ஒன்று குறிப்பான அதிகாரத்தை பார்க்கிறோம் இந்த சபையில் எப்படி அந்நிய பாஷையை பேச வேண்டும்ங்கிற ஒரு ஒழுங்கை அப்போது சொன்ன பவுல் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் ஆனால் ஒரு ரகசியம் இதுதான் கடைசி காலத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான ஒரு வார்த்தை தானியில் ஐந்தாம் அதிகாரத்தில் ராஜாவாகிய பெல்சாத் சார் குடித்து விரித்து அவன் பாருங்கள் கல்யாட்டம் பண்ணி கொடுக்குற வேலையில் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் சொல்கிற தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு கையுறுப்பு சுவரிலே மெனே மெனே தெக்கேல் உப்பார்ச்சன்கிற ஒரு அந்நிய பாஷையை எழுதினது அது அந்நிய பாஷை யாருக்கும் தெரியாத ஒரு பாஷை பார்கள் இந்த பாஷை தெரியாத தானியல் அதை மொழி பெயர்த்தான் இது அந்நிய பாஷை வியாக்கியானத்துக்கு பெரிய ஒரு அடையாளம் என்பதை மறந்துவிடாதுல இருப்பீர்களாக இந்த அந்நிய பாஷா வியாக்கியத்தோடு முதலாவது புரஜாதி காலமாகிய கல்தையருடைய ராஜ்யம் முடிவுக்கு வந்தது அந்த ராஜா அன்றைக்கே கொலை செய்யப்பட்டான்னு சொல்லப்படுகிறது இதோ துருஷ்டாந்தம் அப்படியானால் புறஜாதி காலமாகிய நம்முடைய காலம் பாருங்க இந்த உலகத்தின் முடிவு அந்நிய பாஷா வியாக்கியானத்தோடு முடியும் அது மட்டுமல்ல கடைசி கால பிரதான அடையாளங்களிலே இந்த அந்நிய பாஷா வியாக்கியானம் மிகவும் பிரதானமான ஒரு அடையாளமாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது அதுதான் தானின் மூலமாக கத்தர் கொடுக்கிற ஒரு திருஷ்டாந்தம் என்பதை மறந்து விடாதிருப்பில்லாக இப்போ கவனிங்க அடிக்கடி நான் சொல்லிக்கொண்டிருக்கேன் கொண்டிருக்கேன் இருபத்தி எட்டு பதினொன்னு பன்னிரெண்டு பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார் பேசுவார் பாருங்க இதுவே இழைத்தவனை இழைப்பாறு பணத்துக்கு இழைப்பாறுதல் இதுவே ஆறுதல் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள் இங்க பாருங்க அப்படியானது சபைக்குரியது அல்ல சபைக்குரிய காரியம் ஒழுங்குபடுத்தி விட்டார் பவுர் மூலமாக ஆண்டவர் இது பொதுவான ஜனங்களோட பேசுவார் சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் தானியலுடைய பாருங்க காலத்தில் நடந்த ஒரு காரியம் பொதுவான ஜன இந்த ஜனத்தோடு அதாவது கேட்டுக்கொண்டு உங்களோட பேசுவார் இதை உறுதிப்படுத்த ஜோடி வசன அப்போ சொன்னாங்க பவுர் மூலமாக ஆண்டவர் அதே ஒன்றுக்கு ஒரு பதினால இருபத்தி ஒன்றுல பார்க்கிறோம் நல்லா கவனிங்க மறுபாஷ்காரனாலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்திலே பேசுவேன் ஆனாலும் அவர் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த ஜனத்தோட பேசுவேன் எப்படி பலவிதமான மறுபாஷை காரம் மூலமாக மறு உதவர்கள் அந்நிய மூலமாக நான் பேசுவேன் ஆனாலும் இவர்கள் எனக்கு செவி கொடுப்பில்லை என்று ஆண்டவர் சொல்வதை நான் பார்க்கிறோம் அப்படி எனக்கு சபைக்குரியதல்ல இங்கே பொதுவான ஜ இந்த ஜனத்தோட பேசுவேன் சபையில் பேசுன்னு சொல்லப்படல அது வேற விஷயம் ஆ மருமையான தேவட பிள்ளைகளே அப்படியானால் இங்கு பார்க்கும் தானியின் காலத்தில் இதுதான் நடந்தது அதே விதமாக இந்த கடைசி காலத்தில் புறஜாதிகளாக நம்முடைய கால முடிவுக்கு முன்பாக ஆண்டு இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்த ஆவின் மூலமாக பரிசுத்த ஆவின் மூலமாக அந்நிய பாஷா வியாக்கியமாக பேசுவார் என்று திட்டவட்டமாக தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆயிலும் இவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று கர்த்தர் வேதனைப்படுவதை பார்க்கிறோம் ஆனால் நீங்க கேட்காம போயிடாதீங்க அருமையான என்னுடைய பிள்ளைகளை ஏசப்பாவே தன் பரிசுத்த ஆவியை கொண்டு நம்மிடம் அந்நிய பாஷா வியாக்கியில் பேசினால் யார் வேண்டாம் என்று சொல்ல முடியும் அவளை யார் அது நிற்க முடியும் அப்படி அந்நிய பாஷையை வேண்டாம் என்று சொன்னால் ஏசப்பாவே வேண்டாம் என்பதற்கு அர்த்தம் மறந்துடாதீங்க அந்நிய பாஷையை பரியாசம் பண்ணினால் ஏசப்பாவே பரியாசம் பண்ணுகிறோம் என்பது அர்த்தம் அதுதான் அடையாளம் அந்நிய பாஷைக்கு விரோதமாக இருந்தால் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் விரோதமாக இருக்கிறாங்க சில சபையில் விரோதமா இருக்கிறாங்க விரோதமாக இருந்தால் ஏசப்பாவுக்கே விரோதமாக இருக்கிறோம் என்று அடையாளம் இது உண்மை ஆம் அந்நிய பாஷை முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவிக்குரியது என்பதை விடாது இருப்பீர்களாக ஆம் அருமையான விட எந்த கல்லூரியும் படிக்க முடியாது எந்த கற்று கற்றுக்கொண்டு வர முடியாது அந்நிய பாஷை முழுக்க முழுக்க பரிசுத்தம் ஆவிக்குரியது ஆனால் தான் ஏ சொன்னார் மத்திய பனிரெண்டு முப்பத்தெட்டில் மனுஷன் செய்யும் எந்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும் ஆனால் ஆவிக்கு விரோதமான அந்நிய பாஷைக்கு விரோதமாக யாராயிலும் பரியாசம் பண்ணி கேலி பண்ணி விரோதமாக இருந்தால் இந்த ஆவிக்கு விரோதமான பாவம் இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் மன்னிக்கப்பட மாட்டாது அப்படியானால் மறுமையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது அது ஏசப்பாவுடைய ஆவி என்ன விட பிள்ளைகளே ஆதலால் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பீர்களாக இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட அந்நிய பாஷையில் சாதாரண தாராளமாக அன்றரோடு பேசும்படியான அந்த கிருபை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ள அதான் ரெண்டு முப்பத்தெட்டு ஆம் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொரு பாவம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பெறுவீர்கள் ஆ பாருங்கள் பாருங்கள் தன்னை மூன்று தன்மையில் வெளிப்படுத்தின தேவன் ஒருவர் அந்த ஒரே தேவன் நாமம் ஏ சுக்கர் கட்டளை கொடுத்த ஏசப்பாவு அது நாமம் அல்ல அது மூவர் அல்ல அது திரிய தேவன் அல்ல வெளிப்பாடை கொடுத்து அத்தனை சீசர்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஞானசான் கொடுக்க வைத்து பாருங்கள் சத்தியத்தை உறுதிப்படுத்தினார் ஜாக்கிரதா இருங்க சீசர்கள் யாரும் தங்க சொந்த ஞானத்தில் ஞாசனம் கொடுக்கல இது ஆண்டவரே கொடுத்த வெளிப்பாடு ஆம் அப்படியானால் அந்த உபதேசன்படியாக அதை ஏற்றுக்கொள்ள மனதாக இல்லாதவர்கள் ஏசு கிறிஸ்து ஒருவரே தேவ என்று சொல்கிற பிள்ளைகளை ஓன்லி ஜீசஸ் என்று பரியாசம் பண்ணுகிற கூட்டத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஏராளமான ஊழியக்காரர்கள் தன்னை மூன்று தன்மையில் வெளிப்படுத்தின தேவன் ஒருவர் ஆம் அவர் நாம கத்திரி போதிக்கும் பொழுது இவர்கள் தான் ஏராளமான ஊழியக்காரர்கள் சில கத்துட பிள்ளைகளை அறியாம பரியாசம் பண்ணுறீங்க ஆம் அப்படியானால் அருமையான தேவையான பிள்ளைகளை ஜீஸ் நான் கேட்குறேன் ஒன்லி ஜீசஸ் எப்படி அந்நிய பாஷை பேசுவார்கள் ஆம் இன்னொரு காரணம் சொல்கிறேன் இந்த ஒன்லி ஜீசஸ் என்று பரியாசம் பண்ணுகிறீங்களே ஊழியக்காரர்களே அருமையான சில பிள்ளைகளே இந்த ஒன்லி ஜீசஸ் நியாயாதிபதியாக எங்கள் ஊழியத்தின் பேர் நியாயாதிபதி வருகிறார் சீக்கிரமாக நியாயாதிபதியாக நிற்க போகிறார் ஒன்லி ஜீசஸ் என்று பரியாசம் பண்ணுகிற அருமையான ஊழியக்காரர்களே கத்துடைய பிள்ளைகளே அன்பாக தாழ்மை சொல்கிறேன் இந்த ஒன்லி ஜீசஸ் நியாயாதிபதியாக நிற்கும் போது எப்படி நீங்கள் அவரை தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியும் முன்னால் நிற்க ஓடியே பெயர்வீங்க இது உண்மை தயவுசெய்து சிந்தித்து பாருங்கள் ஆ இப்போ பாருங்கள் அருமையான தேட பிள்ளைகளே லூகா ஆறு இருபத்தொன்னு பார்க்கிறோம் ஆம் ஆண்டோட வார்த்தை கேட்போம் இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் இனி நகைப்பீர்கள் இந்த கடைசி காலத்திலே மறைவான சத்தியங்களை வெளிப்படுத்தி இயேசுதான் நித்திய பிதான் வெளிப்படுத்துற ஒரு ஊழியத்தை கொடுத்து அதை நிரூபிப்பதற்காகத்தான் தான் இந்த பர்சுத்தாவின் மகிமையான வரமாகிய அந்நிய பாஷா வியாக்கியானத்தை அடிமைக்கு கொடுத்திருக்கிறார் பல வருஷங்களாக டிவியில் சொல்லி இதை பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறேன் ஆயிரக்கணக்கான மக்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் இல்லை ஆயிரக்கணக்கான மக்கள் ஐயா இன்றைக்கு என்னோடு ஆண்டோர் பேசினார் என்னோடு நேரடியாக ஆண்டவர் பேசினார் நான் என்ன நினைச்சேன்னோ அதே பேசினார் என் பிரச்சனை எதுவும் அதை பேசினார் கேட்டு பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் பாருங்கள் கர்நாடகாவிலையும் உலகத்திலையும் ஏராளமான மக்கள் ஆமாம் அது உண்மை அருமையான எவ்விட பிள்ளைகளை ஆதலால் இந்த ஏசப்பாவே பிதா என்கிற சத்தியத்தை நிரூபிப்பதற்காக ஆண்டவர் கிருபியாக கொடுத்த வரம்தான் இந்த அந்நிய பாஷை அவரே அடிமையும் குளிர்ந்து ஆவின் மூலம் தன்னுடைய ஆவியாய பரிசுதாவின் மூலமாக இயேசு கிறிஸ்துவே நான் இந்த ஜனத்தோட பேசுவார்கிற மாத்தபடியாக உங்களோடு பேசுகிற வாரத்தை கொடுத்திருக்கிறார் இதான் இலைப்பாறுதல் ஆறுதல் பாருங்கள் எச்சரிப்பு உண்டு பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்திற்பு குறித்து எச்சரிப்பு உண்டு ஆண்டு கொடுக்கிற வார்த்தையை அசட்டி பண்ணாதபடிக்கு நீங்கள் கேட்கும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த கடைசி காலம் வேதத்தால் சொல்ல கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள போதகர்களும் கள்ள அப்போசலும் நிரம்பி இருக்கிற காலத்துல ஆயிரக்கணக்காக நிரம்பி இருக்க காலத்துல இன்னைக்கு எல்லாருமே சில நல்ல உழைக்கார்கள் தவிர பாருங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு வாக்கு இந்த மாசத்துல கொடுக்கும்போது அல்லது வாரந்தோறும் நாள்தோறும் கொடுக்கும்போது இந்த வார்த்தையை கொடுக்க முடிய கருத்து சொன்னார் என்று சொல்றாங்க ஆனால் எவ்வளவு உண்மைன்னு நம்ம தெரியும் ஏன்னா இந்த உலகம் கடைசி காலத்தில் எல்லாம் கள்ள கிறிஸ்துகள் கள்ளத்து நிரம்பியிருக்கும்படி மறந்துடாதீங்க அப்படிப்பட்ட நேரத்தில் ஏசப்பாவே இந்த அடிமையின் மூலமாக பரிசுத்தாவின் மூலமாக முழுக்க முழுக்க தன்னுடைய வார்த்தையை உங்களோடு பேசுகிறதை நீங்கள் கேட்கும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆமே பிரேஸ்லாட் எல்லாம் கண்களை மோடி ஆண்டோட வார்த்தையை நாம் கேட்போம் ஆக லைக் அ மாராஷ்டிரா மேக் எல்லா கண்டிக்கு மிஷ் அம் ஃபேஸ்டின் டிக் மிஷ் அலாஸ்டின் ஜீசஸ் கிரைஸ்ட் உன் கண்ணீரை கண்டேன் உன் கண்ணீரை துடைப்பென்று வாக்கு திருத்தம் பண்ணின உன் தேவனாய்க்கு தெரு ஏசு கிருசு உன்னோடு அன்பாக இடைபடுகிறதாவது லோராபா சந்தி நான் அன்பான தேவன் அல்லவா கமார சபகலோ நான் இரக்கமுள்ள தேவன் அல்லவா கம்பா கல்லா கன் டகிஷா நான் கிருபையுள்ள தேவன் அல்லவா ஹமாரஷம கல்லா கன்டெகிமி சட்டோ பேக் அல்லாஹ் டெக்மி சக்கா அஸ்தனிமி உண்மையில் வைத்த அன்பின் அழுதன் இந்த உடத்திலே நான் இறங்கி வந்தேன் கம்ப கல்ல கன்ட் டெக்மி சப்போ மே ஆஸ் டன் டெக்மி சக்கா அஸ்தனிமி கரா இத்தனை பாடுகளையும் வேதனைகளும் ஏளனமான வார்த்தைகளையும் நான் ஏற்றுக்கலை என்ன காரணம் கமார ஷமக்கல்ல கன் டெக்மி மே ஆகோ அல்லா கென் டெக்குமி வார்த்தைகளுக்கும் அடிகளுக்கும் இடம் கொடுத்தேனே என்ன காரணம்

என் இரத்தத்தாலே அவன் கிர அழித்து நீ எப்போதும் இந்த சமூகத்தில் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காகவே லமார்டி இந்த உலகம் எப்படி நடக்க வேண்டும் என்று திட்டமிட்டனோ அந்த திட்டத்தின்படியாக இந்த உலகத்திலே நான் இறங்கி வந்தேன் இறங்கி வந்த நோக்கமே உனக்காக தரிமி இதை மறந்து விடாதிருப்பாயாக லமார ஷமே கல்லா கண்டிமி ஒருவேளை மறந்தாலும் இனி மறக்காது அப்படின்னு காத்து கொள்வாயா கம்பா கல் லா கன்ட்ரெக்மிஷால் வா மே ஆஸ் டூன் டெக்மிஸ் ஆல் லா கன் டெக்மிஷால் என்னையே உனக்கு ஒப்பு கொடுத்துருப்பேன் ஆனால் மற்ற ஆசீர்வாதங்களை உனக்கு ஆரலா அது இருப்பது எப்படி டோக்கிவி சொல்பார்க்கலாம் மரா ஷோ காய ஸ்டன் டெக்னிஸ் அத்தேனி பல விதமான பாடும்பத்தில் வாழ்ந்து மகனே ல மாரா ஷப்பா கல் லா கன் டெக்னிஷப்பா ஓ லா க ஆர்ஸ் டூன்

நீ எதற்காக அழுது கொண்டாய் கொண்டாமச்சேன்னு ஒரு லிஸ்டே போட்டால் அது நீண்டு கொண்டே போகும் என்பதை மறந்து விடாதிருப்பாய் ஆஹ் டெகிமி குரோ அப்படி தானே கல்லா கண்டெகமிஸ் அ கிளாஸ் டெனிமிக்கர்பாக்கா ஒன்று பிரச்சனை எவ்வளவுதான் நீண்டு கொண்டு போனாலும் பயப்படாதிருப்பாய் யாக லகமா ஷப்ப கல்லா கண்ட் டெக் அது எவ்வளவு பெரிய மலை போல பிரச்சனையாக இருந்தாலும் பயப்படாதிருப்பாய் யாக அவ்வளோதான் முடிந்து போயிட்டு என்று நினைக்கிற அளவுக்கு காணப்பட்டாலும் பயப்படாதே பயப்படாதே லமார உன் கண்ணீரை துடைக்கிற நான் உன்னோடு இருக்கவில்லை நீ நம்பியிருக்கிற தேவன் தேவன் ஜீவனு அறிந்திருக்கிறாய்

கப்பகலகம் ஆஸ்டன் டெமி அந்தரோ ஆஸ்டன் டெகிம் சக்லாஸ்டமி நீ கேட்குற என் வார்த்தைகளுக்கு இந்த நேரத்தில் இருந்து எல்லாம் புதிதாக்கப்படும் முடியாக ஷப்பகலகம் டெகிம் சக்லாஸ்டமி உன் வாழ்க்கை என் காத்தில் ஒப்புக் கொடுக்க மாட்டாயா லகமாஷமகலகம் டெகிம் சத்தம் பேஸ்டன் டெகிம் சக்தி எனக்கு பிரியமா நீ வாழைய உன்னை எனக்கு ஒப்புக் கொடுக்க மாட்டாயா ஷப்பகலகம் டெகிம் சத்தோம் டெகிம் சக்லாம் உன் பாவங்களை அறிந்திருக்கிற தேவன் எல்லாவற்றையும் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறேன்

லெக மார ஷம்ம கலக்கன் டெக்மி சட்டோ மெ அக்கோ லக்கன் கேன் டெக்மி ச டன் மீ அண்ட் தரவா சந்தித்து கொண்டிருக்கு எல்லா போகிறதையும் விடுதலை கொடுக்க முடியாக லாரஸ் மெக் ல கன் டெக்மி சட்டோ மெ ஆஸ் மி கரவா என் வள்ளமையை பெரிதாக வெளிப்படுத்தி எல்லா தடையில் உடைப்பேன் ஷப்ப கலா கன் டெக்மிஸ் அ ல க அண்ட் டெக்மிஸ் அ மி கண்ணான்னு தெரியுதா இப்போ அழுது எல்லாரும் எனக்குள்ளாக நகைக்கும்படியாக நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று கத்துச் சொல்லுகிறா

தம்முடைய பருசுத்த ஆவியின் மூலமாக இந்த அடிமையிலிருந்தே உங்களோடு பேசியிருக்கிற வார்த்தைகள் இதை மறந்துடாதீங்க அதே நான் த ஆண்டு வார்த்தை கேட்ட நேரத்தில் நியாயாதிபதி இயேசு சுவாரியை உழித்த கடைசி காலம் ஊழித்த தந்திருக்கிறார் நான் மறுபடியும் அன்பாக சொல்கிறேன் மறைக்கப்பட்ட சத்தியங்களெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த காலத்தில் அறியாமல் உள்ள காலங்களில் தேவன் காணாத இருந்தார் அருமையா இந்த பிள்ளைகளை இன்றைக்கு தன்னை மூணு பிதா குமாரன் பசுதாவே வெளிப்பட்ட தேவன் ஒருவர் அந்த ஒரே தினோடைய ஒப்பற்ற நாமம் கற்றுரா இயேசு கிறிஸ்து இந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் எனக்கு ரச்சிப்பு அந்த ரட்சிப்புக்கு அவர் நாமந்தவர் வேறு நாமம் ஆயத்தம் பண்ணப்படவில்லை இந்த இயேசுங்கிற நாமத்தால் எல்லா ஆசை விசுவாசித்துங்கள் பாவம் மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஞானசம் பெற்று அந்த பாவம் மன்னிப்பார் ரச்சிப்ப நீங்கள் பெற்றால்தான் அதன் மூலமாக புத்தியுள்ள கண்ணிகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பூர்ண அபிஷேகத்தையும் வரத்தையும் பெற்றால்தான் நீங்கள் மனவாட்டியாக வரைக்கும் ஆயத்தமாக முடியும் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்று தாழ்மையோடு சொல்கிறேன் இல்லாட்ட கைவிடப்பட்டது இதான் அந்த கடைசி கால சத்தியம் இல்லாட்ட புத்தி இல்லாத கண்ணிகளை போல் நீங்கள் கைவிடப்பட்டிருவீங்க விட பிள்ளைகளே நீங்கள் அறியாத காலத்தில் உங்களை அறியாமல் உண்மையாக ஒரு முழுக்க ஞானசம் பெற்றிருக்கிற வேலையில் உண்மையான சத்தியத்தை அறியாமல் புத்தி இல்லாத கண்ணியில் கொடுக்க சின்ன அபிஷேகத்தை கொடுக்குறார் அதே அந்த சின்ன அபிஷேகத்தை கொண்டு நீங்கள் சில அந்நிய பாஷையில் பேசலாம் மற்ற வரங்கள் கிடையாது தீர்க்க தரிசன வரங்களோ மற்ற யார் தீர்க்கதரிசி அப்போ சொல்லண்டு யாருமே சொல்ல முடியாது தேவனோட வார்த்தை விரோதமானது அது இல்லை கவனமாக இருப்பீர்களா அப்படி மறுபடியும் சொல்கிறேன் நான் ஏதோ உங்களை போய் சொல்லி நினைக்கிறேன் உங்களை எல்லோரையும் எனக்கு ஆண்டு கொடுத்த நோவின் பேலையில் ஏற்றுவது தான் எங்களுடைய ஊழியம் ஆ அருமையானது அப்படி மறுபடியும் சொல்கிறேன் அதுக்காகத்தான் அப்போது சொல்ல பத்தொம்பது ஒன்று முதல் ஆறு வசரங்களே ஆண்டவர் நியாய எழுதி வைத்திருக்கிறார் ஏற்கனவே உண்மையாக ஞாசம் பெற்றவர்களுக்கு இரண்டாவது முழுக்க ஞாசான கத்தராக ஏசுக்கசு நாமத்தாலே கொடுத்து சொன்னால் நீ எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார்த்தை கூட நியாயம் தீர்த்தா கவனமாக இருக்க கத்த தாமே உங்களை ஆசிரிப்பார் உங்களுக்கு எல்லாவற்றும் உதவி செய்ய உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் அருமையான தேவோட பிள்ளைகளே ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாக கரம்பிடித்து நடத்துவார் என்ன உதவினாலும் ஏசுசு நாம தான் ஞானசனிக்க எப்பொழுதும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் எங்களை போல் ஏராளமான ஊழியக்காரர்கள் உண்டு அருமையான தேவ பிள்ளைக்கு நீ காலம் செல்லாது தயவுசு யாரும் இந்த ஒன்லி ஜீசஸ் பரியாசம் பண்ணக்கூடிய சத்தத்தை கேட்டு உங்களை ஆத்மாவை கெடுத்துறாதீங்க எங்களை கூட்டத்துக்கு வரக்கூடாது எங்களோட சபை குரவ்சல் ஏராளமான கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க இந்த கட்டுப்பாடுகளுக்கெல்லாம் செவி கொடுக்க கட்டுப்பாடுகளை உடைத்து விட்டு ஆராதனைக்கு வாருங்க எங்கள் எங்களோடு எங்கள் நாங்கள் நடத்துகிற இந்த கூட்டங்களுக்கெல்லாம் வாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஆசிர்வாச கொடுப்பார் அருமையான தேவட பிள்ளைகளை அன்போடு நான் சொல்கிறேன் உங்கள் ஆத்மாவை சாத்தான் பறித்து கொண்டு போய்விடாது படுக்கை உங்களை கவனமாய் காத்துக்கொள்வீர்களாக கொள்வீர்களாக ஆமன் ஜெபித்து முடிப்போம்மா ப்ரே சொலாம் எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே கற்றுவாக ஏசுக்கி சங்கரோட நாமம் ப சுத்தப்படுவதாக அப்பா பிதாவேன்னு சொல்லி கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாராவே தந்திருக்கிறவரே நமக்கு ஸ்தோத்திரம் நீர் ஒருவராக பெரிய அதிர்ஷ்டங்களை செய்கிற தேவன் நீர் மாறாத தேவன் அப்பா இந்த நாளிலே உங்களோட வார்த்தை கேட்ட பிள்ளைகள் யாவரையும் நம்முடைய பர்சுத்தாவிலே நிரப்பி அண்டு வரே மணவாட்டியெல்லாம் முத்தரிப்பிராக இன்னைக்கு கொடுக்கப்பட்ட நம்முடைய இதுவரை அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளெல்லாம் நகைக்கும்படியாக என் ஆண்டோட கரம் நீட்டப்படும்படியாக இப்பொழுதே நான் ஜெபிக்கிறேன் உடைய நாமம் தரிக்கப்பட்ட ஊழைக்காரனாக கஞ்சி ஜபிக்கிறேன் இப்போதே இந்த வார்த்தை கேட்ட அத்தனை பிள்ளைகளுக்காக உங்களுடைய காரம் நீட்டப்படட்டும் ஏசு கிறிஸ்தவ நாமத்தாலே ஒவ்வொருடைய கண்ணி துடைக்கப்படட்டும் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறட்டும் புலம்புலெல்லாம் மானந்த மாறட்டும் நீ சொன்ன வார்த்தை இப்பொழுது அழுகிற நீங்கள் இனி நகைப்பீர்கள்னு சொன்ன வாக்கு திட்டத்தை நிறைவேற்றி கொடும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஏசுவின் நாமத்தினாலே ஆமே கர்த்தர் உங்களை ஆ மேன் ஆமேன் எங்கள் மூலமாக கொடுக்கப்படுகிற அந்த விளம்பரங்கள் எல்லாம் பாருங்கள் எங்கள் சபைக்கு உண்மையாகவே மனவாட்டி சபைக்கு தைரியமாக நான் அழைக்கிறேன் வாருங்கள் அவனுடைய வார்த்தைக்காக வாருங்கள் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபைக்கு வாருங்கள் நாங்கள் நடத்துகிற உபாச கூட்டங்களுக்கு வாருங்கள் கர்த்தருவங்களை ஆசிரிப்பாராக